ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக வேலை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் மணி பரிசை மறைச்சி வைக்கிற மாதிரி மறைச்சி வச்சு எங்களை லவ்வையும் மறைச்சி வச்சு எங்களை இப்படி அலையடிக்கிறீங்க. ஏன்னா நீ சின்ன பையன். தெரியாம தான் கேட்குறேன், ஒரு பொண்ணை நீ என்ன பண்ண? பையனுங்க லவ் வந்தா பொண்ணுங்கிட்ட வந்து டைரெக்டாக சொல்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து பரிசை மறைச்சி வைக்கிற மாதிரி மனசை மறைச்சி வைக்கிறீங்க. ஏன் 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 ஏன்? ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறதா இருந்தால் பொண்ணுகிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறான், ஆனால் அந்த பொண்ணுங்க மட்டும் மணி பர்ஸை மறைச்சி வைக்கிற மாதிரி அலைய விடுறாங்க. ஏன் பாய்ஸ்க்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ்க்கு தான் எல்லாமே பிரச்சனை. தெரியாமல் தான் கேட்குறேன், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அவனாக வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், இதே ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணால் அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான். பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நாங்கள் நேரடியாக வந்து சொல்கிறோம், ஆனால் நீங்கள் மட்டும் மணி பரிசை மறைச்சி வைக்கிற மாதிரி காதலே மறைச்சி வச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதான் இது இப்போ கூட கல்யாண மண்டபத்துலேருந்து உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டேன். என்ன பாதி கல்யாண மாடியில் பொண்ணு பிடிக்கலன்னு ஏந்து ஓடி வந்துட்டியா? பசங்க நாங்கள் மட்டும் லவ் பண்ண மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடுறோம், பொண்ணுங்க நீங்கள் ஏன் பரிசை மறைச்சி வைக்கிற மாதிரி மனசையும் மறைச்சி வச்சிடுறீங்க? மனசை மறைச்சி வைக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தேடா சொல்கிறோம்ல, நான் உங்களுக்கு பிடிச்ச மாட்டேன் மணி பர்ஸ் ஒழிச்சு வைக்கமா ஒழிச்சு வைக்கிறீங்க, இதனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அண்ணாச்சி நான் காலிலேருந்து கேள்வி இருக்கிறேன் தெரியுமா, கணக்கு எழுத முடியல. பசங்களுக்கு பொண்ணுங்க மேலே லவ் வந்தால் உடனே வந்து நேரடியாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறோம், ஆனால் பொண்ணுங்க மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்க? நீ இவங்கெல்லாம் உஷார் பார்த்திக்கடா, இவங்க மட்டும் லவ் வந்தால் நேரடியாக வந்து சொல்கிறோம், பொண்ணுங்க அவங்க நீங்கள் மட்டும் மணி லவ்வை மன்னிச்சு மறைச்சி வைக்கிறப்பல காதலையும் மறைச்சி வச்சுருங்க. பொண்ணுங்க நீங்க பர்சை மறைச்சி வைக்கிற மாதிரி உங்க மனசையும் மறைச்சி வைக்கிறீங்க. நான் உனக்காக என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? இப்ப கூட கல்யாண மண்டலத்துல இருந்து உனக்காக ஓடோடி வந்திருக்கேன். ஓடோடி வந்திருக்கேன். நல்ல வரி, உனக்குள் இருக்கிறது ஏதோ காதல் வலி. தெரியாம தான் கேக்குறேன், பசங்க வந்து ஒரு பொண்ணு மேல லவ் பண்ணா அதை மறைச்சி வைக்கிற மாதிரி நகையே பணமாக நான் மறைச்சி வைக்கிற மாதிரி ஏன் இதை மறைச்சி வைக்க மாட்டேங்கிறீங்க? மறைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பெரியவர். கொஞ்சம் நடிங்க பாஸ்.